Thank you.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 51-56 வரையிலானவைகள். இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள இணையதள நண்பர்களே, இயேசு எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். கலிலியாவிலிருந்து எருசலேம் செல்லும் வழியிலே சமாரியர் வாழுகிற பகுதிகளை தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் சமாரியருக்கும் யூதருக்கும் இடையே நல்ல உறவு இல்லை. எனவே இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் சமாரியர் தங்கள் ஊர் வழியாக செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போது சீடருக்கு கோபம் எழுகிறது. தங்கள் தலைவராகிய இயேசுவை தடுக்க இவர்கள் யார் என அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவேதான் ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்கிறார்கள். நம் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாம் நடக்க வேண்டும் என நாம் பொதுவாக விரும்புகிறோம். ஏதோ காரணத்தினால் நாம் விரும்பியது நடக்கவில்லை என்றால் நமக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நம்ம நினைச்சதை அடுத்தவன் பேசல, நம்ம நினைச்சதை அடுத்தவன் சொல்லல, நம்ம நினைச்சு சொல்றதுக்கு அவன் ஆமா காட்டல, தலையாட்டல அப்படின்னு சொன்னா நமக்கு முகமெல்லாம் ஏறி சவுக்குது. அது ஒரு மனநோயாளியினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிறரையும் பிறருடைய ஆதங்கங்களை கேட்போமே. இயேசுவின் சீடர்களும் இவ்வாறே கோபமுற்று தங்களை தடுத்தவர்களை தண்டிக்க எண்ணுகிறார்கள். பழிக்கு பழி என்னும் தத்துவத்தை செயல்படுத்த அவர்கள் துடிக்கிறார்கள். இதைத்தான் நாமும் செய்கிறோம். நம்ம சொல்றதை ஒருத்தன் கேட்கல, இல்லை நம்ம செய்யறது போல அவனை செய்ய சொன்னா அவன் செய்யலன்னா, எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிட்டுனா பழிக்கு பழி வாங்குறதுல நம்மளை போல ஆட்கள் இன்னைக்கு கிடையாது. அதுவும் படித்தவங்க தான் அதிகமாக இந்த பழிக்கு பழி வாங்குறதுல இருக்காங்க. ஏழைகள் அதிகமாக இந்த பழிக்கு பழி வாங்குறாங்கன்னு என்னால பார்க்க முடியல. இல்லைன்னு இல்லை, இருக்கிறாங்க பட்டு. ஆனால் இயேசு அவ்வாறு எண்ணவில்லை. ஆத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆபத்தான விளைவுகள் ஏற்படக்கூடும். ஆனால் ஆறு அமர சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது நம் செயல்களின் விளைவுகள் இவ்வாறு இருக்கலாம் என்பதை நாம் தெளிவாக உணர முடிய போது நமது செயல்களும் நல்லவையாக அமைந்திட வாய்ப்பு பிறக்கும். அன்புக்குரியவர்களே, கடவுள் பழிக்கு பழி வாங்குகின்றவர் அல்ல. மாறாக நமது மட்டிலே மிக 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 பொறுமையோடு தான் இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அட்டுழியங்கள் யாராக இருந்தாலும் சரி, சமய தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ சமூக தலைவர்களோ, நாம் செய்கின்ற அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் பார்த்து கடவுள் நம்மை இன்னும் வாழ வைக்கிறார்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கடவுள் பழிக்கு பழி வாங்குற கடவுள் அல்ல. நம் மீது கோபம் கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல. நம்மை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, மனம் திரும்பி வரமாட்டானா திருந்தி வரமாட்டானா என்று வாய்ப்புகளை கொடுக்கிற கடவுளாகத்தான் பார்க்கிறோம். கடவுளை அன்பு செய்வதற்கான சுதந்திரத்தை கடவுள் நமக்கும் தந்திருக்கிறார். அவரது அன்பை முழுமையாக சுவைக்க அவரை பற்றி அவருடைய பின் செல்வ நமக்கு உரிமை இருக்கிறது. அதனை நாம் தான் சுவைக்க வேண்டும், சுதந்திர உணர்வோடு சுவைக்க வேண்டும். அதனை மட்டும்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற தோழி தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. நம்ம ஊர்களில் இந்த வீடுகளில் சண்டை போட்டாங்கன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு மண்ணள்ளி போடுவாங்க. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு மண்ணள்ளி போடுறது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. உங்க முகத்தையும் கையையும் வாயை பார்த்தா தெரியும் நீ நல்லா இருப்பேன்னு சொல்றது. அது வந்து மனசார சொல்றதல்ல. அப்பயா மண்ணளி போடணும், நல்லா இருப்பேன்னு சொல்றியா மண்ணளி போடணும். நம்ம நம்மளுடைய போக்கு, மனித போக்கு இதுதான். உள்ளத்துல ஒண்ணு, வாயில ஒண்ணு, மண்டையில ஒண்ணு, வெளியில ஒண்ணு, உறவுல ஒண்ணு, உணர்வுகள்ல ஒண்ணு. எனவே அன்புக்குரியவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பிறர் தவறு செய்கிற பொழுது அல்லது நம்ம நினைக்கிறது போல அவங்க நடக்கல அப்படின்னா இந்த பழிக்கு பழி வாங்கறதை நிறுத்தணும். பொறுமையோடு அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரணும், அன்பு செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், சுதந்திரத்தை கொடுக்கணும். அதை தவறா பயன்படுத்துறாங்கன்னா அவங்களே அவங்க அழிவு பாதைக்கு போறாங்கன்னு அர்த்தம்.
நம்ம பிறரை அழிப்பதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. கடவுளுக்கே உரிமை இருந்தாலும் அந்த உரிமையை கூட கடவுள் பயன்படுத்துவது இல்லை. நாம் எம்மாத்திரம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நமது மத்தியில் பொறுமையாக இருப்பது போல, வழிக்கு பழி வாங்காமல் இருப்பது போல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மீது பொறுமையாக இருப்போம். திருந்துவார்கள், திருந்தவில்லை என்றால் திருத்த வைக்க வேண்டும். வழிக்கு பழி வாங்காமல் உறவோடும் உண்மைத்தனத்தோடும் வளர்வோம், வாழ்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பழிக்கு பழி என்னும் மனநிலையை கைவிட்டு மன்னித்து ஏற்கிற உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். ஆமே. பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகி இறைவனோடும் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ
மிகுதியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.